பாருங்க தண்ணி ஆடுதான் பார்த்தா இளநீ எப்படி பிச்சு சொல்லுங்க ராஜேஷ் குதிச்சிருங்க கீழே குதிச்சிருங்க காட்டுக்காரர் வந்தா கழுவி ஊத்துவாங்க ரஞ்சித்கான் ஆமாண்டா ஓரமா போங்கடா டேய் பேசுவாங்கடா என்ன பார்க்க போறோம்னா எப்படியோ பாத்திரம் எல்லாம் சமைக்க பழகிருக்கோம் அதை எப்படின்னு ட்ரை பண்ணிடுவோம் வீடியோ மறக்காம முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பதான் உங்களுக்கு எப்படி சமைக்கணும் புரியும் நம்ம கறி நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவியாச்சு தொட்டிக்குள்ள தண்ணி போயிரு உங்களை எடுத்து வச்சிடும் என்னடா இவன் எல்லாம் ஒன்றா கலந்து போட்டுக்கிட்டுருக்கானு இல்லை நம்ம விப்பு தாளிக்கு போகிறதில்ல எல்லாம் ஒன்றா மிக்ஸ் தான் பண்ண போகிறோம் சுத்தமாக தண்ணியை ட்ரை பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து கண்டிப்பாக சிக்கனில் தண்ணி இளநீக்குள்ளே போடும்போது சிக்கன் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி விடும் இந்த வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் அரைஞ்சாச்சு நாம் இப்போ பொடி ஒன்றா போட்டு கலக்குவோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் பொடி இதுலேயே எல்லாமே போட்டிருக்கேன் கரம் மசாலா அது இது எல்லாமே பொடி போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ போட்டுக்குவோம் அடுத்த கட்டமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் அடுத்த கட்டமாக ஆனியன் வெங்காயம் அடுத்த கட்டமாக தக்காளி அப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுக்குவோம் எப்படி கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் தயிரையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் தம்பி கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கப்பா காட்டுக்காரர் வந்து செப்பல்ஸில் வீச போகிறாரு கலக்கிக்குவோம் நல்லா கலக்கணும் இப்போ மணக்குதுடா நல்லா மகன் சூப்பராக மணம் வருது உங்களுக்கு ஸ்மெல் வருதா கண்டிப்பாக வீடியோவில் வராது எங்களுக்கு அப்பா உட்காரவே முடியல சூப்பராக இருக்குது உப்பு போட்டுக்குவோம் நல்லா கரெக்டாக தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க எச்சா போச்சுன்னா வம்பு கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது தான் தேவையான அளவு போட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க தப்பில்ல வேகாமல் டேஸ்ட் பண்ணாமல் இல்லை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க மசாலாலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு கண்டிப்பாக ரஞ்சித்கான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்னால் ஊறணும் அப்போ தான் உள்ளெல்லாம் பொடிக்கல இறங்கு வாங்க நீ அடுத்து கட்டமாக பெரிய வேலை இருக்குது அடுப்பு தயார் பண்ணுவோம் வாங்க மொத்தமாக கழுவி போடுங்கன்ட்டு அது நல்லா குச்சுமா சார் கத்தி மண்ணில் ஓடுது சிக்கன் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம பாத்திரம் இதுதான் பாத்திரம் இல்லாமன்னு சொன்னேன் பாத்திரம் இதுதான் இதுக்குள்ள தான் நம்ம சிக்கன் போட போறோம் இளநீ குடிச்சதே நம்பிடுது வயிறு எல்லாம் அப்படித்தான்
அடுத்து நம்மளுக்கு இயற்கை கொடுத்த கருவேப்பந்தலை நம்ம செய்கிற இடத்துலயே இருக்குது, அதை பொரிச்சுக்குவோம். சுத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிடுவோம். இது மைதா மாவு தான். இத்தனை தென்னை மரம் இருக்குது, எங்களுக்கு இளநீர் கிடைக்கல. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இதை வாழலையில் சுருட்டி சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க. கட்டுறக்கு அந்த வாழை தீவே எடு. அம்மா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, சிறப்பாக செஞ்சிருவாங்க. வில்லேஜ் பாய்சன் ஆய நமக. மேலும் மேலும் சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ ஓடி எங்களையும் டாப்பில் உட்கார வச்சுட்டு பார்த்துலாம். ஆடி போய் அவனி வந்து டாப்பில் வந்துடுவேன் நான். உங்களுக்கு நானும் கூட தீய எரியா இருந்தாச்சேன். கடவுளை கும்பிட்டதுக்கு நல்ல தீய எரியுது. நேற்று நைட்டு மழை பெஞ்சுதா இல்லை பெட்ரோல் பெஞ்சுதான்னு தெரியல, இவ்வளோ பிரகாசமாக எரியுது. செமையாக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு தீ எரிக்கணும், எரிச்சாதான் செமையாக ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஓப்பன் பண்ணிடுவோம். வாழலையில் சுருட்டுனது எங்கப்பா ஒன்றையுமே காணும். எல்லாம் எல்லாம் அதுக்குள்ளேயே போயிடுதப்பா, எல்லாம் அதுக்குள்ளேயே போயிடுது. அருமையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தக்க 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 தகன்னு எரியுது, நல்லா சூடாகட்டும். நல்லா தீய போட்டு இளநீர் சூடு வச்சிட்டோம். கொஞ்ச நேரம் தம்லியாக இருக்கட்டும், தம்லியாக இருந்தால் நல்லா வெந்துடும் நினைக்கிறேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே தீய வச்சுருப்போம், இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிடுவோம். வெந்திருக்கும் நினைக்கிறேன். எல்லாம் எல்லாம் எடுத்துருவோம். எப்படி எடுக்கிறது? ஐயோ தரமா ரெடி ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிருவோமா? வாங்க. வெந்திருக்குதா? ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பாருங்க, நாங்க எதுவுமே தண்ணியே எதுவுமே ஊத்தல. எவ்வளவு தண்ணி நிக்கும் பாருங்க. நல்லா கம 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 கமன் மணக்குதுராடி. செமையா ரெடி ஆயிடுச்சு, வித் சிக்கன் வித்து புரோட்டா. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படியே ஒரு பீஸ் எடுத்து மேலே வச்சு வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படி சாப்பிட்ருவோம். அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற லெவலாக போகிறாங்க. என்ன மழை தான் வரப்போகுது, சீக்கிரம் சாப்பிட்டு போகலாம். நானும் கூட வேகாதுன்னு நினச்சேன், பயங்கரமாக வந்துருச்சு. அப்படி சாஃப்டாக இருக்குது, வேற லெவலாக எப்படி தான் இருக்குன்னு இருக்கீங்க. அப்படியே சாப்பிட்டா
சிக்கன் ஒரு பீஸ் புரோட்டா மிக்ஸ் சாப்பிட்டான். நம்ம நம்ம வாய் வாய் கலவை எடுக்கலாம், பெருசாக வர மாட்டேங்குது. இங்கே வந்துச்சுடா மோகு, எப்படி இருக்கு? வீட்டு உனக்கு நல்லா இருக்கு? எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாச்சு, நல்லா தீ போட்டு கருக்கி விட்டுருங்க. சேர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு, லைக் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு நாங்கள் வித்தியாசமான கண்டென்ட் போடலாம்னு நினைக்கிறோம், நீங்கள் வந்துட்டு அதுக்கு எப்படி போடலாம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம்.